அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இந்த அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல், அதாவது பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தியரி, அந்த பாடப்பகுதியில் அலகு 5 என்ஜின் என்ற பகுதியை தான் பார்க்க இருக்கின்றோம். இன்னைக்கு பார்க்க போற அந்த பாடப்பகுதியினுடைய கற்றல் நோக்கம் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது கற்றல் நோக்கம், உள்ளெரி என்ஜினில் உள்ள முக்கிய பாகமான இணைப்பு தண்டு மற்றும் பிஸ்டன் இணைப்பு தண்டு இணைக்கும் முறைகள் பற்றியும் அறிந்து கொள்ளுதல். அப்போ இணைப்பு தண்டு என்றால் என்ன, அந்த இணைப்பு தண்டை பிஸ்டனோடு இணைக்கும் முறைகள் பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம். இதுதான் முதலாவது கற்றல் நோக்கம். ரெண்டாவது கற்றல் நோக்கம் என்னென்னு பார்ப்போம். உள்ளெரி என்ஜினில் உள்ள முக்கிய பாகங்களான வளைவச்சு தண்டு மற்றும் அதிர்வு தாங்கி பற்றிய அறிந்து கொள்ளுதல். அப்போ அதிர்வு தாங்கியும் வளைவச்சு தண்டு இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பாகம் இந்த உள்ளெரி என்ஜினில். ஆக மாணவர்களே, முதலாவது கற்றல் நோக்கம் இணைப்பு தண்டு, அந்த பாகம் எப்படி வந்து அமைப்பு இருக்குது, அதில் பிஸ்டனோட இணைப்பு தண்டை இணைக்கும் முறைகளை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள் மாணவர்களே, முதலாவதாக இணைப்பு தண்டு, அதாவது கனெக்டிங் ராட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத முதல் பாயிண்டாக கொடுத்துருக்கு. இணைப்பு தண்டானது வளைவச்சு தண்டையும் பிஸ்டனையும் இணைக்க பயன்படுகின்றது. பிஸ்டனின் மேலும் கீழுமான அசைவை வளைவச்சு தண்டிற்கு சுழல் விசையாக மாற்றவும் பயன்படுகின்றது. அப்போ வந்து இந்த கனெக்டிங் ராடு தான் அந்த பிஸ்டனையும் கிராங்க்ஷாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுது. அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான பாகம் என்ஜினில், கனெக்டிங் ராடுங்கிறது மிகவும் முக்கியமான பாகங்கள். இதுதான் வந்து பிஸ்டனையும் கிராங்க்ஷாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுது. அதாவது பிஸ்டன் வந்து என்ஜினில் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும், அப்போ தான் வந்து ஒரு வீச்சுன்னு சொல்லுவோம். மேலேருந்து கீழே வந்தான்னா ஒரு வீச்சு. அப்போ அந்த பிஸ்டன் மூவ் ஆகிறது வந்து எதில் வந்து கடத்தப்படுது, இணைப்பு தண்டு. அந்த பிஸ்டன் மூமெண்ட்டை இணைப்பு தண்டில் கடத்தப்பட்டு கடைசியாக சுழல் விசையாக கிராங்க்ஷாஃப்ட் வளைவச்சு தண்டிற்கு கடத்தப்படுகின்றது. அதனால் அந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷன், மேலும் கீழும் அசைகிற இயக்கமானது சுழல் விசையாக மாற்றப்படுகின்றது. இது ஃபோர்ஜ்டு ஸ்டீலால் தயாரிக்கப்படுகின்றது. ஏன்னா வந்து என்ஜின் சிலிண்டருக்குள்ளே ரொம்ப வெப்பம் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அந்த வெப்பத்தை வந்து தாங்கணும்னா ஃபோர்ஜ்டு ஸ்டீலால் அந்த கனெக்டிங் ராடு வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்டன் பார்த்தோம், பிஸ்டன் வந்து எந்த மெட்டீரியல் ஞாபகம் இருக்கா மாணவர்களே? ஏன்னா பிஸ்டன் கனெக்டிங் ராட் கிராங்க்ஷாஃப்ட் வருது. மொதல் வந்து இரும்பில் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவதற்காக அலுமினியம் அலாய், இப்போ இருக்கிற வண்டிகளில் எல்லாமே வந்து பிஸ்டன் வந்து அலுமினியம் அலாய் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனோட அமைப்பு, அதாவது இணைப்பு தண்டு கனெக்டிங் ராடோட அமைப்பு வந்து இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. கனெக்டிங் ராடு வந்து லைன் டயக்ராம் எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. வலது பக்கத்தில் பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கா, சின்ன ரவுண்டு சர்க்கிள், அந்த சர்க்கிள் தான் வந்து சிறிய முனைன்னு சொல்லுவோம், கனெக்டிங் ராடோட சிறிய முனை. இடது பக்கத்தில் பாருங்கள், ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கா, பெரிய சர்க்கிள், அது மேலே வந்து ஒரு ஷேப் மாதிரி ஃப்ளாஞ்ச் மாதிரி வந்து கேப் மாதிரி இருக்குது, அந்த பெரிய சர்க்கிளையும் சின்ன சர்க்கிளையும் ஒரு ஐ பீம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த பெரிய சர்க்கிள் எதுன்னா பெரிய முனைன்னு சொல்லுவோம், அந்த ரெண்டு முனையையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐ பீம் சென்டரில் இருக்கிறது. அது வந்து நிறைய ஷேப், அதாவது டிபெண்டிங் அப்பான் த டிசைன் ஆஃப் த வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணுறப்ப என்னென்ன மாடல் இருக்கோ அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு ஹீட் தாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த ஐபிஎம் டிசைன் வந்து மாறும். அப்போ பெரிய முனை வந்து கிராங்க்ஷாஃப்டில் இருக்கிற கிராங்க் பின்னோட இணைச்சிருப்பாங்க, சிறிய முனை இணைப்பு தண்டி அதாவது கனெக்டிங் ராடோட சிறிய முனை வந்து பிஸ்டன் பின், அதாவது அந்த பிஸ்டனில் இருக்கிற அந்த பிஸ்டன் பின்னோட இணைச்சிருப்பாங்க. அப்போ ரெண்டு பின் இருக்குது, கிராங்க் பின் வந்து பெரிய முனை, பிஸ்டன் பின் வந்து சிறிய முனை, அதோடு வந்து அந்த கனெக்டிங் ராடு வந்து இணைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து அமைப்பு. ரெண்டு முனையிலையும் வந்து பியரிங் இருக்கும், கரெக்டாக பியரிங் செட் பண்ணி அதுக்குள்ளே அந்த பின்னை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த மூமெண்ட் அசைவு வந்து கொடுக்கும், அதாவது பிஸ்டன் வந்து மேலும் கீழும் அசையும் போது அந்த மூமெண்ட்டுனால அந்த கிராங்க்ஷாஃப்ட்டை வந்து சுழலை செய்யுது, அதனால் பவர் வந்து கிராங்க்ஷாஃப்ட்டுக்கு கிடைக்கும். அடுத்த படத்தில் பார், இதில் வந்து ஒரு முப்பரிமாண படம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது, ஆங்கிலத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ்லையும் அந்த டயக்ராம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வலது பக்கத்தில் பாருங்கள், தமிழில் இருக்கா, சென்டரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வலது பக்கத்தில் இருக்கிற படத்தை பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா சிறுமுனை,
அதாவது கனெக்டிங் ராடோட ஸ்மால் எண்டு சிறு முனைன்னு சொல்லுவோம். கீழே பார்த்தீங்கன்னா பெரிய முனை, பெரிய சர்க்கிள் இருக்குல்ல, பெரிய முனைன்னு சொல்லுவோம். அதை உள்ளுக்குள்ளே அந்த சர்க்கிளுக்குள்ளே பேரிங் இருக்கும், கீழே வந்து நட் அண்ட் போல்ட் வச்சு அதை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிறு முனையும் பெரிய முனையும் இணைப்பதற்கு தான் இந்த இணைக்கும் தண்டு ஐபீம் வந்து யூஸ் ஆகும். அதான் ஐபீம். இதனோட டிசைன் வந்து வெஹிக்கிளோட ஸ்ட்ரென்த்து, அதாவது என்ஜினோட பவரை பொறுத்து அந்த டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ் இருக்குது, நட்டு போல்ட்டு. இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலத்தில் நிறைய கொடுத்துருக்கு பாகங்கள், சின்ன சின்னது இது நட்டு இருக்குது, போல்ட் இருக்குது, அது மேலே வர்ற அந்த கேப் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ராடு சுமால் எண்டு, ராடு புஷ், அந்த இது தாங்கிறதுக்காக ஒரு புஷ்ஷு மாதிரி கொடுத்துருப்பாங்க பியரிங்கை தாங்குவதற்காக. இதுதான் வந்து முப்பரிமாண படம். அடுத்த ஸ்லைடில் பிஸ்டன் மற்றும் இணைப்பு தண்டு, அதாவது பிஸ்டனில் கனெக்டிங் ராடு வந்து எவ்வாறு இணைச்சிருப்பாங்கங்கிறத இந்த ஸ்லைடில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், இடது பக்கத்தில் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, வலது பக்கத்தில் தமிழில் கொடுத்துருக்கு. அந்த வலது பக்கத்தில் இருக்கிற படத்தை பாருங்கள். அதாவது ஒரு பிஸ்டன் என்ஜின் சிலிண்டருக்குள்ளே இருக்கிற அந்த பிஸ்டனும் கனெக்டிங் ராடோட அமைப்பு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா உங்களுக்கு புரியணும், இது புரிஞ்சால் தான் வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே என்ன நடக்குங்கிறத புரியும், எப்படி வந்து கனெக்டிங் ராடு வந்து பிஸ்டனோட இணைச்சிருப்பாங்கங்கிறத டீட்டெயிலாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே பிஸ்டன் இருக்கா, வலது பக்கத்தில் இருக்கிற படத்தை பாருங்கள், மேலே வந்து பிஸ்டன் மார்க் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் ரைட்டா, சர்க்குலர் ஷேப்பில் பிஸ்டனில் மேலே இருக்கிற பாகங்கள் வந்து நிறைய போன பகுதியிலே பார்த்தோம். பிஸ்டனில் மூணு வகை இருக்குது, மேலே வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தட்டை வடிவ பிஸ்டன், அதே வந்து குவிவு வடிவ பிஸ்டன் இருக்குது, குழிவு வடிவ பிஸ்டன்னு மொத்தம் மூணு வகைகளை பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மாணவர்களே. ஆக பிஸ்டன் வந்து மேலே இருக்குது, அதுக்கு கீழே என்ன வரும், பிஸ்டன் வளையங்கள், அதாவது ரிங்ஸ். பிஸ்டன் வளையங்கள் இரண்டு வகைப்படும், அழுத்தும் வளையம், எண்ணெய் வளையம், அதாவது கம்ப்ரெஷன் ரிங்ஸ், ஆயில் ரிங்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுதான் வந்து மொதல் வந்து அழுத்தும் வளையம் இருக்கும், பிஸ்டனுக்கு கீழே ஒரு குரூவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்தில் மேலே வந்து அழுத்தும் வளையம் இருக்கும், அதுக்கு கீழே ஆயில் வளையங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அழுத்தும் வளையம் ரெண்டு மூணு இருக்கும், ஆயில் ரிங்ஸ் வந்து ஒன்று இருக்கும். இந்த ஆயில் ரிங்ஸ் எதுக்கு, அந்த ஆயிலை வந்து அந்த பிஸ்டன் வந்து சிலிண்டருக்குள்ளே மேலும் கீழும் போகும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதற்காக. அந்த ஆயில் வந்து அப்படியே வந்து சிலிண்டர் சுவத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அந்த ஆயில், அப்போ தான் வந்து அது கூலிங் கிடைக்கும், லூப்ரிகேஷன் ஆகும், இல்லைனா பார்ட்ஸ் எல்லாமே வந்து தேய்மானம் இருக்கும். அதை தடுப்பதற்காக தான் இந்த லூப்ரிகேஷன் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே படத்தை பாருங்கள், பிஸ்டன் பின் இருக்கா, அந்த கனெக்டிங் ராடோட சிறிய முனை வந்து பிஸ்டன் பின்னோட இணைச்சிருக்காங்க, பிஸ்டன் பின்னோட இணைச்சிருக்காங்க, சிறிய முனைன்னு போட்டிருக்கு பாருங்கள், பிஸ்டன் பின், சிறிய முனை. அதுக்கப்புறம் இணைப்பு தண்டோட ஐபீம், ஐபீம் வந்து ஒரு பெரிய சர்க்கிளோட கனெக்ட் ஆகிருக்கா, கீழே பாருங்கள் படத்தில் பெரிய முனை மற்றும் உருளை தாங்கி, அதாவது பியரிங், பிக் எண்டு அண்டு பியரிங் கொடுத்துருக்கு ஆங்கிலத்தில். ஸோ அதோட கனெக்ட் ஆகி, இதுதான் வந்து கனெக்டிங் ராட்ல பிஸ்டனோட இணைக்கும் போது இருக்கிற முக்கியமான பாகங்கள். இந்த அமைப்பு புரிஞ்சதுன்னா உனக்கு வந்து சிலிண்டருக்குள்ளே என்ன நடக்கும், என்னென்ன காம்போனண்ட் இருக்கும், முக்கியமாக ஒவ்வொரு காம்போனண்ட்டோட வேலை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்த ஸ்லைடு, இப்போ பிஸ்டன் இணைப்பு தண்டு இணைக்கும் முறைகள். ஒரு என்ஜின் இயங்குவதற்கு பிஸ்டன் இணைப்பு தண்டு அசம்பிளி மிக முக்கியமானதாகும். இப்போ எந்த ஒரு என்ஜினை வந்து இயங்க செய்யணும்னாலும் இந்த ரெண்டு அசம்பிளி மிக முக்கியம். அதனால தான் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைடில் இந்த பிஸ்டன் கனெக்டிங் ராட் அசம்பிளியோட பாகங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு என்ஜின் இயங்குவதற்கு பிஸ்டன் இணைப்பு தண்டு அசம்பிளி மிக முக்கியமானதாகும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், பிஸ்டன் மற்றும் இணைப்பு தண்டை இணைப்பதற்கு பிஸ்டன் பின் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது பிஸ்டனையும் இணைப்பு தண்டு கனெக்டிங் ராடையும் இணைக்கிறதுக்கு மெயினாக என்ன யூஸ் ஆகுது, பிஸ்டன் பின், அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது கனெக்டிங் ராடோட சிறிய முனை பிஸ்டன் பின்னால் இணைச்சி. அடுத்த சிலை, பிஸ்டன் பின்னானது பிஸ்டனுடனும் இணைப்பு தண்டுடனும் பின்வரும் மூன்று முறைகளில் இணைக்கப்படுகின்றது. அதாவது மூணு மெத்தடில் அந்த பிஸ்டன் பின்னை வந்து பிஸ்டனோட கனெக்டிங் ராடோட சிறிய முனை இணைப்பதற்கு மூன்று வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன வழிகள்ங்கிறத பார்ப்போம். இவ்வாறு இணைக்கும் முறை என்ஜினுடைய இழுதிறன் மற்றும் ஆற்றல் வெளியிடும் திறனுக்கேற்ப மாறுபடுகிறது. அதாவது அந்த இணைக்கும் முறை எதை பொறுத்து இருக்கும்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ்டு இன் அன் என்ஜின். என்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகின்ற பவர் டார்க்
அதை பொறுத்து தான் இந்த வகைகள் இருக்கும். அது என்னென்ன வகைகள்ன்றது இந்த ஸ்லைடில் கொடுக்கப்பட்டிருக்கு. மூணு முறைகள் இருக்குது. முதலாவது முறை நிலையான இணைப்பு முறை, ஃபிக்ஸட் டைப் சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ரெண்டாவது முறை செமி ஃப்ளோட்டிங் முறை, அதாவது செமி ஃப்ளோட்டிங் டைப். ஃபுல் ஃப்ளோட்டிங் முறை, ஃபுல் ஃப்ளோட்டிங் முறைனா என்னென்னா முழு பங்கு மிதக்கும் பின். ஒவ்வொன்றா பார்ப்போம் எப்படி வந்து பிஸ்டனோட அந்த கனெக்டிங் ராட் அந்த பிஸ்டன் பின்னை வச்சு இணைச்சிருக்காங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நிலையான இணைப்பு முறை, ஃபிக்ஸட் டைப். இம்முறையில் பிஸ்டன் இணைப்பு தண்டு இரண்டையும் இணைக்கும் பிஸ்டன் பின்னானது வெளியே வராமல் இருக்க பிஸ்டன் பின்பாஸ் பகுதியில் செட் ஸ்க்ரூ மூலம் நிலையாக இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது பிஸ்டன் பின் பாஸில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், நிலையான ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வச்சு பிஸ்டன் பின்னையும் இணைப்பு தண்டு ரெண்டையும் இணைச்சிருப்பாங்க. அதாவது இது ஃபிக்ஸட் டைப், ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால இது ஃபிக்ஸடு. அதனால தான் இதுக்கு நிலையான இணைப்பு முறை என்று சொல்கின்றோம். இதற்காக இணைப்பு தண்டின் சிறு முனையானது பிஸ்டன் பின்னை மையமாக கொண்டு அசையும்படி அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா பிஸ்டன் பின்னோட இணைச்சதுக்கப்புறம் அந்த கனெக்டிங் ராடு தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கணும், அசையணும். அந்த அசைவு தான் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்து கடத்தப்படுகிறது. கேஸ் ஃபோர்ஸுனால் பிஸ்டன் வந்து கீழே தள்ளப்படும் போது கனெக்டிங் ராடோட மூவ்மெண்ட் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்து கடத்தப்படுது. இதனோட படத்தை தான் இதில் பார்க்கலாம். அதாவது நிலையான இணைப்பு முறை, ஃபிக்ஸட் டைப். பிஸ்டன் இருக்கா, பிஸ்டனில் சென்டரில் பாஸ் பின்னு இருக்கும், ஒரு பெரிய ஹோல் இருக்கும். ஓகேவா, அது பாஸ்ன்னு சொல்லுவோம், பிஸ்டன் பாஸ். அந்த பிஸ்டன் பாஸில் தான் பிஸ்டன் பின் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒரு ஸ்லாட் இருக்கும், ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வச்சு அந்த பிஸ்டன் பின் வந்து கனெக்டிங் ராடோட சிறு முனையில் அட்டாச் பண்ணி டைட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து நிலையான இணைப்பு. அதனோட படத்தை தான் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது ரெண்டாவது முறை செமி ஃப்ளோட்டிங் டைப். இவ்வகை இணைப்பில் இணைப்பு தண்டில் சிறு முனைப்பகுதி ஸ்பிளிட் செய்யப்பட்டு ஒரு கிளாம்ப் போன்று இருக்கும். அதாவது கனெக்டிங் ராட் இருக்குல்ல இணைப்பு தண்டு, அந்த கனெக்டிங் ராடோட சிறு முனையில் ரெண்டு இதாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்பிளிட் பண்ணோம்னா ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கிளாம்ப் மாதிரி ஆகிறதுனால அந்த கிளாம்புக்குள்ளே பிஸ்டன் பின்னு வந்து ஃபிட் பண்ணுவதற்கு ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பிளிட் பண்ணதில் அந்த ஸ்லாட்டில் அந்த பிஸ்டன் பின் ஸ்லாட்டோட அது வந்து செட் ஆயிரும், அந்த ஸ்பிளிட் செய்யப்பட்ட சிறுமுனை பகுதி. ஸோ இது வந்து என்னென்னா செமி ஃப்ளோட்டிங் டைப்னு சொல்லுவோம். இந்த கிளாம்பை இணைப்பாணி உதவியுடன், அதாவது பிஸ்டன் பின்னோட இணைத்து பிஸ்டன் பின் வெளியே வராமல் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த கிளாம்பில் இது பண்ணிட்டோம்னா அந்த பிஸ்டன் பின் வந்து வெளியே வராது, கனெக்டிங் ராடு சிறுமுனையிலேருந்து வெளியே வராது. பின் வெளியே வராமல் இருப்பதற்கு பின்னின் மையத்தில் ஒரு குரூவ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது பின்னு வெளியே வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த பின்னில் மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பள்ளத்தில் தான் அந்த குரூ கிளாம்ப் வந்து செட் ஆகி சீட் ஆயிரும், கிளாம்ப் மாதிரி ஆயிரும், ரைட்டாக கரெக்டாக உட்காந்துக்குறோம். அதுக்கப்புறம் வெளியே வராது. சென்டர் ஆஃப் தி பிஸ்டன் பின்னில் ப்ரிவெண்ட் த பின்ஸ் நாட் டு கம் அவுட் ஃப்ரம் த கிளாம்ப். பின்னின் இரு முனைகளும் பிஸ்டன் பின் பாஸில் பேரிங் உதவியுடன் இணைத்து அசையும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது பின் இருக்குல்ல பிஸ்டன் பின்னு, அதில் ரெண்டு முனையிலும் பிஸ்டன் பின் பாஸில் பார்த்தீங்கன்னா பேரிங் இருக்கும். அந்த பேரிங் உதவியுடன் வந்து அந்த கனெக்டிங் ராட் வந்து அசைகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது செமி ஃப்ளோட்டிங் முறை என்று சொல்கிறோம். செமி ஃப்ளோட்டிங் முறையில் இருக்கிற படத்தை பாருங்கள். பிஸ்டன் இருக்கா, பிஸ்டன் பாக சென்டரில் வந்து பிஸ்டன் பின் இருக்குது. அந்த பிஸ்டன் பின் வந்து ஒரு பள்ளம் குரூ மாதிரி கொடுத்துருக்கு அந்த பாஸில். அதில் வந்து அந்த ஸ்லாட் வந்து கிளாம்ப் மாதிரி இதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கனெக்டிங் ராடோட சிறுமுனை, வலது பக்கம் இருக்கிற ஒரு படத்தை பாருங்கள் அசம்பிளி எப்படி இருக்குது. அந்த கனெக்டிங் ராடோட சிறுமுனை இந்த டேட் டேஷ் லைன் போட்டிருக்கு. இந்த டேஷ் டேஷ் தான் பிஸ்டன் பின், அந்த பிஸ்டன் பின் தான் கனெக்டிங் ராடோட அந்த ஹோல்ஸில் போய் செட் ஆயிருக்கு. அந்த ரெண்டு எண்டுலேயும் வந்து பியரிங் இருக்கும். அப்போ தான் வந்து ஃப்ரீயாக வந்து அந்த கனெக்டிங் ராடு எண்டு சிறுமுனை வந்து ஆடும், அசைவு இருக்கும். அப்போ அதை வச்சு போல்ட் வச்சு அந்த கிளாம்ப் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அரை பங்கு மிதக்கும் பின், என்னோடய படத்தை தான் இதில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. மூணாவது வகை ஃபுல் ஃப்ளோட்டிங் முறை. இந்த அமைப்பில் பிஸ்டன் பின்னை எவ்வித சிரமமும் இல்லாமல் இணைக்கும் வகையில் அமைந்திருக்கும். ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கனெக்டிங் ராடையும் பிஸ்டன் பின்னையும் பிஸ்டனோடு இணைக்கிறதுக்கு வெரி சிம்பிள் மெத்தட். திஸ் மெத்தட் ஃபுல் ஃப்ளோட்டிங் டைப். இயக்கத்தின் போது பிஸ்டன் பின் வெளியே வந்து
சிலிண்டர் சுவரில் தொட்டு பழுதை ஏற்படுத்தாத வகையில் பிஸ்டன் பின்பாசில் இரண்டு சர்க்கிளிப் பொருத்தப்பட்டிருக்கும். அதாவது அந்த பிஸ்டன் பின்னோட சிறு முனை, கனெக்டிங் ராடோட சிறு முனை இணைச்சிருப்பாங்க. ஒரு பியரிங் இருக்கும், அதுக்குள்ளே அந்த சிறுமுனை இணைச்சிருப்பாங்க. அந்த பிஸ்டன் பின்னோட ரெண்டு எண்டுலையும் பார்த்தீங்கன்னா சர்க்கிளிப்னு கொடுத்துருக்கு. டூ சர்க்கிளிப்ஸ் வேர் அட்டாச்சு வித் த பிஸ்டன் பின் பாஸ். என்னென்னா அந்த சர்க்கிளிப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த பிஸ்டன் பின் வந்து மூமெண்ட் ஆகும்போது அந்த சிலிண்டர் சுவத்தில் போய் பற்றக்கூடாது. அந்த சுவத்தில் போய் பட்டுச்சுன்னா என்னாகும், சிலிண்டர் சுவர் வந்து டேமேஜ் ஆயிரும். அப்போ அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பிங் ஆக்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த ரெண்டு சர்க்கிளிப் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். இந்த அமைப்பில் பிஸ்டன் பின்னானது இணைப்பு தண்டின் சிறிய முனை, பிஸ்டன் பின் பாஸ் ஆகிய இரண்டிலும் எளிதாக அசையும் தன்மை கொண்டதாக உள்ளது. எனவே இதற்கு ஃபுல் ஃப்ளோட்டிங் டைப் என்று பெயர். அதனால தான் அதாவது ஈஸியாக வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கனெக்டிங் ராட் மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இது ஃபுல் ஃப்ளோட்டிங் டைப் என்று சொல்லுகின்றோம். இதோட டயக்ராம் பாருங்கள், இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டிருக்கு. ஃபுல் ஃப்ளோட்டிங்கில் பிஸ்டன் பின் இருக்கா, கனெக்ட் அதாவது பிஸ்டனில் பிஸ்டன் பின் இருக்கும், ரெண்டு எண்டுலையும் ஒரு சர்க்கிள் இருக்கா, அதான் சர்க்கிளிப். டூ சர்க்கிளிப்ஸ் கனெக்டட் வித் த பாஸ் எண்ட். அதுதான் வந்து அது சிலிண்டரில் போய் உராய்வு ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டரில் போய் உராய்வு ஏற்பட்டுச்சுன்னா என்னாங்க, டேமேஜ் ஆகும், தேய்மானம் வரும். அதை தடுப்பதற்காக தான் அந்த ரெண்டு சர்க்கிளிப் வந்து சர்க்கிளாக காட்டப்பட்டிருக்கு. ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு எண்டுலேயும் அதை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் முழு பங்கு மிதக்கும் பின். இந்த ஃபுல் ஃப்ளோட்டிங் டைப் தான் நிறைய மாடலில் கனெக்டிங் ராடு வந்து பிஸ்டனோட இணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதனோட டயக்ராம் தான் வந்து தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. அதாவது ஃபுல் ஃப்ளோட்டிங் முறையில் அந்த பாகங்கள் என்னென்ன இருக்குங்கிறத காட்டப்பட்டிருக்கு. சர்க்கிளிப்புங்கிறது ரெண்டு இருக்கா, படத்தை பாருங்கள், மேலேயும் சர்க்கிளிப் இருக்கும், கீழேயும் சர்க்கிளிப் இருக்கும். அதுக்கு இன்பிட்வீனில் பிஸ்டன் பின்னு, ஒரு பியரிங்கு, அதுக்கப்புறம் இணைப்பு தண்டினுடைய சிறு முனை. அப்போ அந்த ஐந்து பாகம் கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே இருக்கிற படத்தை பாருங்கள், பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருக்கா, பிளாக் கலரில் ரெண்டு பாகம் கொடுத்துருக்கா, அதுதான் வந்து பிஸ்டன் பின். சரியா, பிஸ்டனோட பாஸில் கனெக்டிங் ராடோட சிறு முனை இணைப்பதற்கு ஐந்து பாகங்கள், சர்க்கிளிப், ரெண்டு சர்க்கிளிப்பு, ஒரு பிஸ்டன் பின், ஒரு பியரிங்கு, ஒரு இணைப்பு தண்டோட சிறு முனை, அதில் ஒரு பியரிங் அதை செட் பண்ணிவிட்டு பிஸ்டன் பின்னை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு எண்டுலேயும் அந்த சர்க்கிளிப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஃபுல் ஃப்ளோட்டிங் முறை ஓட படம். அதுக்கப்புறம் பாருங்கள், பிஸ்டன் இணைப்பாணி இணைக்கும் முறைகளை வந்து மொத்தமாக இங்கே காட்டியிருக்கேன். மூணு படத்தையும் ஒன்றா இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நிலையான இணைப்பு அரை பங்கு மிதக்கும் பின், முழு பங்கு மிதக்கும் பின். அப்போ அந்த மூணு படத்தையும் பாருங்கள், எப்படி முதல் வந்து ஸ்குரு வச்சு செட் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது இதில் வந்து ஒரு கிளாம்ப் மாதிரி ஃபிட் பண்ணி ஒரு பியரிங் இருக்கும், அந்த பியரிங்கில் அந்த கிளாம்ப் மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு பிஸ்டன் பின் பாஸில் ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அணைச்சிருப்பாங்க. மூணாவதில் ரெண்டு சர்க்கிளை கொடுத்து ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பிஸ்டனும் பிஸ்டன் பின்னையும் இணைக்கும் முறைகள் பற்றி தெளிவாக பார்த்தோம். அப்போ இதுதான் வந்து முதலாவது கற்றல் நோக்கம். இப்போ பார்க்க இருக்கிற போது ரெண்டாவது கற்றல் நோக்கம். இந்த கற்றல் நோக்கத்தில் ரெண்டு முக்கிய பாகங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒன்றாவது பாகம் வந்து வளைவச்சு தண்டு, அதாவது கிராங்க் சாஃப்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரெண்டாவது பாகம் வந்து வைப்ரேஷன் டேம்பர், அதாவது அதிர்வு தாங்கி என்று தமிழில் சொல்லுவோம். அப்போ அதிர்வு தாங்கியும் வளைவச்சு தண்டு, இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பாகம் இந்த உள்ளெரி என்ஜினில். அப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதலாவது பார்க்க இருக்கிறது வளைவச்சு தண்டு, கிராங்க் ஷாஃப்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். என்ஜினின் சக்தியினை சேமித்து டிரான்ஸ்மிஷன் அமைப்பிற்கு சக்தி மாற்றம் செய்ய உதவும் முக்கிய பாகம் வளைவச்சு தண்டு ஆகும். அதாவது என்ஜினில் உருவாகிற பவர் வந்து, அதாவது அந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் சொல்வோம், பிஸ்டன் மூலமாக இந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் கன்வெர்ட்டட் இன்டு ரோட்டரி மோஷன், சுழலும் விசையாக எதில் மாற்றுதுன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக மாற்றப்படுது. அந்த ரெசிப்ரோகேட்டிங் மூமெண்ட்டை சுழல் விசையாக மாற்றுறதுக்கு தான் இந்த வளைவச்சு தண்டு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து மிக முக்கியமான பாகம். ஏன்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு தான் டிரான்ஸ்மிட் ஆகும். என்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவரெல்லாம் ஃபைனலாக கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து பல பகுதிகளுக்கு வந்து பவர் சக்தியானது
திருப்பி அனுப்பப்படுகிறது. முதல் வந்து கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து கிளச்சு ஷாஃப்ட்டுக்கு போகும் அந்த பவர். கிளச்சு ஷாஃப்ட்லேருந்து டிரான்ஸ்மிஷன் நிறைய பாகங்களுக்கு, ஃபைனலாக வந்து வீலுக்கு பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை வச்சு, அந்த ரொட்டேஷனில் வச்சு நிறைய பாகங்கள் இயங்குது. கிராங்க் ஷாஃப்ட்டை வச்சு கேம் ஷாஃப்ட்டுங்கிற ஷாஃப்ட் இயங்கும். அந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் வச்சு, அதாவது கூலிங் சிஸ்டத்தில் ஃபேன் இருக்குது, பம்ப் இருக்குது, வாட்டர் பம்ப், இதை ரெண்டுமே இயங்கணும்னா எது மூலமானால் இந்த கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக தான் இயங்கும். அதில் அந்த புள்ளி வந்து கிராங்க் ஷாஃப்ட்டோட ஒரு புள்ளி வந்து இணைச்சிருப்பாங்க. அந்த புள்ளி மூலமாக தான் அந்த ஃபேன், கூலிங் சிஸ்டத்தில் ஃபேன் அண்டு வாட்டர் பம்பு வந்து இயங்கும். இணைப்பு தண்டின் உதவியுடன் வளைவச்சு தண்டு பிஸ்டன் தொகுப்பில் நேர்கோட்டு அசைவினை சுழலும் சக்தியாக மாற்றுகின்றது. இது வார்ப்பு இரும்பினால் செய்யப்பட்டதாகும், அதாவது கேஸ்ட் ஸ்டீல்னு சொல்லுவோம். அப்போ அந்த இணைக்கும் தண்டு இருக்குல்ல, இணைக்கும் தண்டோட பெரிய முனை வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட இருக்கிற கிராங்க் பின்னோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மூமெண்ட்டு வந்து பிஸ்டன் வந்து மேலேயும் கீழேயும் அசையும் போது கனெக்டிங் ராடு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அசைவை கொடுத்து அதன் மூலமாக வந்து கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து சுழலும் சக்தியாக மாற்றுது. வளைவச்சு தண்டு எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரு முப்பரிமாண படம், ரெண்டு சைட்லேயும் இருக்கா, வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு சக்கரம் மாதிரி இருக்கா, அது வந்து ஃப்ளைவீல்னு சொல்லுவோம். ஃப்ளைவீல் அதாவது ரியரில், கிராங்க் ஷாஃப்ட் ரியரில் ஒரு சக்கரம் மாதிரி இருக்குது, அது வந்து ஃப்ளைவீல்னு சொல்லுவோம். இடது பக்கத்தில் பாருங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? அது எதுன்னா புள்ளியோட ஷாஃப்ட் வந்து இணைக்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு பல், ஒரு வீல் மாதிரி, அதாவது கியர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இணைப்பட்ட இதில் தான் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட மெயின் பாயிண்ட், மெயின் பேரிங், வெப்பு, த்ரோ, கிராங்க் பின், இதெல்லாமே இருக்கும். இதுதான் வந்து முப்பரிமாண படம். இந்த அடுத்த ஸ்லைடில் பாகத்தோட டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. வளைவச்சு தண்டுடைய பாகங்கள் வந்து தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. என்னென்ன பாகங்கள் இருக்குது? முன் முதன்மை உருளை தாங்கி முனை, அதாவது ஜேர்னல் பேரிங் சொல்லுவோம், மெயின் ஜேர்னல் பேரிங் ரெண்டு எண்டுலேயும் இருக்கும், ஃப்ரண்ட் எண்டுலேயும் இருக்கும், ரியர் எண்டுலேயும் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் எண்டில் புள்ளியோட ஷாஃப்ட் வந்து இணைச்சிருப்பாங்க, ரியர் எண்டில் ஃப்ளைவீல் வந்து இணைச்சிருப்பாங்க, இன்பிட்வீனில் அந்த கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். அப்போ அந்த கிராங்க் ஷாஃப்டில் கீழே பாருங்கள் த்ரோன்னு இருக்காங்க, டயக்ராமில் கீழே பாருங்கள் ரெண்டு காம்போனன்ட் நேம் கொடுத்துருக்கு, த்ரோ, அதாவது முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டையும் பார்த்தோம்னா த்ரோ, அதுக்கப்புறம் பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஷேப், அது வந்து வெப்புன்னு சொல்லுவோம். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், கிராங்க் ஷாஃப்டில் இருக்கிற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து த்ரோ வெப்புன்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் அதை டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொன்றும் கிராங்க் ஷாஃப்ட் இருக்க ஒரு பாகம் அந்த கிராங்க் பின்னோட இணைச்சிருப்பாங்க. அந்த கிராங்க் பின் வந்து சென்டரில் இருக்குது, அந்த கிராங்க் பின்னோட தான் கனெக்டிங் ராடோட பிக் எண்டு இணைச்சிருப்பாங்க. கனெக்டிங் ராடோட பிக் எண்டு வந்து இந்த கிராங்க் பின்னோட இணைப்பதற்காக பயன்படுகின்றது. அந்த கிராங்க் பின்னில் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியாக லூப்ரிகேஷன் ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகி கனெக்டிங் ராடோட பிக் எண்டு அண்டு ஸ்மால் எண்டு பியரிங்க்கு வந்து பாஸ் ஆகும். அதனால் அந்த ஹோல்ஸ் வந்து அந்த இதில் எல்லா பின்லேயும் ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக, அதாவது கிராங்க் ஷாஃப்ட் வந்து கிராங்க் கேஸுக்கு கீழே இருக்கும், கிராங்க் கேஸுக்கு மூலமாக ஆயில் வந்து பம்ப் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக போய் கனெக்டிங் ராடுக்கு போகும். அதுக்காக அந்த கிராங்க் பின்னில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை பேலன்ஸ் பண்ணணும், வெயிட்டை, அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுவதற்காக ஒரு கவுண்டர் வெயிட் மாதிரி ரெண்டு எண்டுலேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் வந்து அது பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகலைன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது கிராங்க் ஷாஃப்ட். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுவதற்காக ரன் ஆகிட்டு இருக்கும்போது பேலன்ஸ் பண்ணால் தான் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அந்த வந்து கவுண்டர் வெயிட் வந்து அந்த ரெண்டு எண்டுலேயும், கவுண்டர் வெயிட் எங்கே இருக்குது பாருங்கள், இடது பக்கமும் வலது பக்கமும் பாருங்கள், ஒரு பிளாக் கலரில் ஒரு வெயிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் கவுண்டர் வெயிட், ரெண்டு சைட்லேயும் போட்டிருப்பாங்க, ரைட்டா? சென்டரில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராட் ஜேர்னல், அதில் தான் பேரிங், அந்த பின்னில் தான் த்ரோ வெப்பு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இன்டர்மீடியட் மெயின் பேரிங் ஜேர்னல், ரியர் எண்டு மெயின் பேரிங் ஜேர்னல், ஃப்ரண்ட் எண்ட் பேரிங் ஜேர்னல்னு தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. லாஸ்ட்டு மூணாவது பாகம் பார்க்க இருக்கிறது அதிர்வு தாங்கி, அதாவது வைப்ரேஷன் டேம்பர்னு சொல்லுவோம். எரியும் அறையில் எரிபொருள் எரிக்கப்படும் போது ஏற்படும் அதிர்வுகளுடன் கூடிய சக்தி வளைவச்சு தண்டிற்கு மாற்றப்பட்டு அதனை சுழலச் செய்கிறது. இது தெரியும் எல்லாருக்கும், பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது உள்ளே இருக்கிற சிலிண்டரில், அதனால் வந்து அந்த டார்சனல் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து
கிராங்க்ஷாஃப்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், தொடர்ந்து ஆற்றல் மாற்றப்படும் பொழுது ஆற்றல் உருவாவதால் ஏற்படும் அதிர்வுகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ஏன்னா ரன் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது பவர் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த அதிர்வு டார்சனல் வைப்ரேஷன்லாம் எதுக்கு போகும்? கிராங்க்ஷாஃப்ட்டுக்கு தான் போகும். இப்படி அதிர்வு வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா என்னாகும்? கிராங்க்ஷாஃப்ட் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிராங்க்ஷாஃப்ட்டோட ஃப்ரண்ட் எண்டில் இந்த வைப்ரேஷன் டேம்பருங்கிற காம்பனண்ட்டை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதனால் இயக்கத்தின் போது ஏற்படும் மிகையான அதிர்வுகளை குறைத்து வளைவச்சு தண்டு சீரான வேகத்தில் இயங்க வைப்ரேஷன் டேம்பர் பயன்படுகின்றது. அப்போ கண்டினியூஸாக இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது டார்சனல் வைப்ரேஷன் கிராங்க்ஷாஃப்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அதை ரெடியூஸ் பண்ணுவதற்காக இந்த வைப்ரேஷன் டேம்பர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், வைப்ரேஷன் டேம்பருடன் ஃபேன் பெல்ட்டை இணைப்பதற்கு தகுந்த புள்ளி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த டேம்பரோடு சேர்த்துனா அந்த ஃபேன் பெல்ட்டு இணைக்கிறதுக்காக ஒரு புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டும் வந்து அசம்பிள் பண்ணி கிராங்க்ஷாஃப்டோடு இணைச்சிருப்பாங்க. அந்த புள்ளி எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபேனை ரன் பண்ணுவதற்காக. இந்த ஸ்லைடை பாருங்கள், அதான் அந்த டேம்பரோட பிரிக்கப்பட்ட பாகங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லைடில் பாகங்கள் வந்து டீட்டெயிலாக காட்டப்பட்டிருக்கு. இதை பார்ப்போம். சின்ன என்னென்ன காம்பனன்ட்னு சொல்லிடுறேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட் இருக்கும். கிராங்க்ஷாஃப்டில் மேலே வந்து ரெண்டு பாகம், அதாவது எதுன்னா கீழே பாருங்கள், விசிறி கப்பின்னு இருக்கா புள்ளி, அதுக்கப்புறம் டேம்பர் ஃப்ளைவீல்னு இருக்கும். விசிறி கப்பி கீழே பாருங்கள் படத்தில், விசிறி கப்பின்னு ஒரு சர்க்குலர் ஷேப் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆரம்பார் கீழே பாருங்கள், டேம்பர் ஃப்ளைவீல். அப்போ அந்த டேம்பர் ஃப்ளைவீலும் விசிறி கப்பியும் உராய்வு ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ரிக்ஷன் மூலமாக இணைச்சிருப்பாங்க. அந்த ரெண்டும் எதில் இணைச்சிருப்பாங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட்டு சென்டரில் இணைச்சிருப்பாங்க. அந்த கிராங்க்ஷாஃப்டில் இணைக்கும் பொழுது, கிராங்க்ஷாஃப்டோடு இணைக்கும் பொழுது அந்த கசிவு நீக்கி சிலிவ் ரப்பர் கோன் சுருள் ஸ்ப்ரிங்ஸ் தாங்கு பலகை சிம் சின்ன சின்ன பாகங்கள் வந்து யூஸ் ஆகுது. அது மூலமாக இணைச்சி அந்த டார்சனல் வைப்ரேஷன் கிராங்க்ஷாஃப்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்சனல் வைப்ரேஷனை வந்து அந்த டேம்பர் ஃப்ளைவீல் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து வைப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகி பேலன்ஸாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பவர் ப்ரொடியூஸ் ஆகும்போதும் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் குறைஞ்சிரும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுவதற்காக, அந்த டார்சனல் வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுவதற்காக இந்த வைப்ரேஷன் டேம்பர் வந்து யூஸ் ஆகுது. இன்றைக்கி பார்த்த அந்த பகுதியினுடைய கற்றல் நோக்கம் வந்து நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.